எல்லாம் வேற லெவல்ல இருக்கணும். ஆறு மாசம் நான் இவங்க சாப்பிட இருக்கணும். சூப்பரா இருக்கு. ரெண்டு மூணு வருஷம் இங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கு சாப்பாடு. பிரியாணி வந்து கேக் மாதிரி இருக்கு. கேக் மாதிரி கொடுக்குறாரு. கொஞ்சம் ஃபீட்பேக்கில் தான் நம்ம ஒரு ஒரு நாளும் பக்குவமாக செஞ்சு எடுத்துன்னு போகிறோம். ஆனால் கொஞ்சம் உப்பு இல்லைன்னு ஒன்று காரணங்களாங்க, அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு நான் வந்து இங்கே 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இங்கே தான் வந்து சாப்பிட்றது. நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஆனால் வந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காரணத்தினால நம்ம இங்கே வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுட்டோட ரிவ்யூஸ், அப்புறம் அது நடத்திருக்கிறோட ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை சாப்பிட்டுருக்கவங்களோட ரிவ்யூஸ், எல்லா ரிவ்யூஸுமே உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கடைக்கு போகலாமா? ஓட்டேர்லேருந்து வரேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் 4 மணிக்கு பீப் பிரியாணி தான் சமைப்பாங்க. எவ்வளோ நாள் தான் பீப் பிரியாணியே சாப்பிட்றது? சிக்கனாக சாப்பிடணும்னு பார்த்ததில் நம்ம அண்ணன் கடை தான். டேஸ்ட்டும் சரி குவாலிட்டியும் சரி சூப்பராக இருக்குது. அதனால் 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டுட்டுருக்கேன். டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கணும். சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன். வேறு எந்த விஷயமும் இல்லை. இப்போ சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தேடுவேன். அவ்வளோதான். எப்பவுமே ஒரு பருவை கூட வீணாக கூடாது. இல்லை ஒரு பருவினா கடவுள் இருக்காரு. ஒரு உணவு வந்து வீணாக கூடாது. நிறைய பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த உணவு தேவையான அளவுக்கு வாங்கி சாப்பிடணும். இங்கே வந்து ஒரு 6 மாசம் இருக்கிறேன். நம்ம அந்த இதை வந்து சாப்பிட்றேன். மாவை சாப்பிடுவோம். மாவை லஞ்ச டைம்ல வந்து லஸ்ஸில் வந்து இந்த பிரியாணி நல்லா சாப்பிடுவோம். நல்லா சூப்பராக இருக்கும். 6 மாசம் இவங்க சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கு. வண்டி இங்கே தான் ஓட்டுறேன். ஊபர் ஓட்டுறேன் நான். 2-3 வருஷம் இங்கே சாப்பிட்டேன். நல்லா இருக்கு சாப்பாடு. ரேட்லாம் எப்படி இருக்கு? நேரம் நார்மலாக எடுத்தால் குஸ்கா 50 ரூபா தான். பிரியாணி 90 ரூபா தான். கேஜி கணக்கிலே கொடுக்குறாங்க. சிக்கன் பக்கோடா இருக்குது. நல்லா எல்லாமே நல்லா இருக்குது சாப்பாடு. மேலே கூட கலக்கிட்டு அப்படில பிரியாணி கொடுத்து அவருக்கு சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம். இன்னும் கொண்டாந்தா அவர் புரிய முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் அவர் லாக்டரு செய்து வச்சுருவோம். சார், எத்தனை வருஷமாக இங்கே கடை போட்டிருக்கீங்க? 5 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கேன். 5 வருஷத்துக்கு இந்த மயிலாப்பூர் பிரியாணின்ட்டு ஆன்லைனில் பார்த்தா லஸ் ரீச் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு வர காமிக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? காரணம் தான் சார், கஸ்டமர் வரத்து, அவங்க சாப்பிட்டு சொல்கிறது தான் நம்மளுக்கு ஃபீட்பேக்கு. அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கில் தான் நம்ம ஒரு ஒரு நாளும் பக்குவமாக செஞ்சு எடுத்துன்னு போகிறோம். ஆனால் கொஞ்சம் இல்லைன்னு அவங்க காரணம்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு ஒரு 5 வருஷத்துல எது கஸ்டமருக்கு கொண்டு வரும். அவங்களோட டேஸ்ட்டு தான், அவங்களுக்கு திருப்தி பெற்றது தான் நம்மளோட கடமை. I
பிரியாணி ஹாஃப் பிரியாணி 90 rupees, குவார்டர் பிரியாணி 70 rupees, குஸ்கா வந்து 50 rupees தான் பண்ணுறோம். நாங்கள் 1 kilo பிரியாணி எவ்வளோ வருது? 1 kilo பிரியாணி 120 rupees பண்ணுறோம். அது நம்ம இந்த ஸ்டெல் அதை எடை போட்டுக்கிட்டோம். அது வந்து அதிகமாக சாப்பிட்ற அன்லிமிட்டெட் சாப்பிட்றவங்க அந்த 1 kg வாங்கி போடுவாங்க. அதிகமாக சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. அதில் ஒரு 3 pieces சிக்கன் வரும், ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி சிக்கன் பிரியாணி சிக்கன் சைடிஷ் வந்து கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் பச்சடி ரெகுலராக போல. சிக்கன் 65, சிக்கன் பகடாவும் இருக்குது நம்மகிட்ட. சிக்கன் பகடா எவ்வளோ ரேட் வருது? சிக்கன் பகடா 100 gram 40 rupees தான். 50 gram 20 rupees சாப்பிடுவோம். 50 gram 50 gram கேட்டாங்கன்னா 50 gram கூட 50 gram பரவாயில்ல. மிச்சத்தெல்லாம் 90 rupees வந்து 120 rupees இருந்தால் லோக்கல்ல இந்த இடத்துல வந்து 90 rupees தரமாக இருக்குது, நல்லா இருக்குது, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது, கொடுக்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கு நான் சந்தோஷமா சாப்பிடுறேன். பிரியாணி வந்து கேக் மாதிரி இருக்கு. கேக் மாதிரி கொடுக்குறாரு பிரியாணி. இல்ல குவாலிட்டி சாஃப்டா இருக்கு. புரியுது புரியுது. நீங்க கொடுக்குற விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா பிரியாணி? நாங்க கொடுக்குற விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ இல்லையோ, பட் 50 rupees ஒரு ரவுண்ட் சம்ல நல்ல ஈஸியா சாப்பிடலாம். ரொம்ப நன்றி. அவங்க நிறைய தவறுகள்லாம் செஞ்சிருந்தாங்க. அந்த தவறுகள்லாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்மளே செய்யணும் அந்த பிரியாணி. நம்ம கஸ்டமர் நம்ம ஆசைப்படுறோமோ அதை மாரி நம்ம கஸ்டமர் கொடுக்கணும். அந்த வந்து நம்மளே செய்வோம். ஒரு ஒரு துளியும் ஒரு ஒரு மசாலா செய்யும் போது நம்ம கரெக்டாக பார்த்து பார்த்து செய்யறதுனால அது கரெக்டாக வருது.